பிரைஸ் த லார்ட். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கடந்த 9 மாதங்களாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த 10வது மாதத்தில் அடி எடுத்து வைக்க கர்த்தர் கிருபை செய்தார். தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கடந்த நாட்களில் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து வந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் ஹலலூயா, நாம் இந்த அக்டோபர் மாத வாக்குத்தத்த செய்திக்காய் கடந்து செல்வோம். இந்த நாளிலும் இந்த அக்டோபர் மாதத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 5வது வசனம், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் மானவைகள், இவைகளை எழுது என்றார். ஹலலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, அக்டோபர் மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். சாதாரணமான தெய்வமல்ல நாம் ஆராதிக்கிற தேவன். அவர் சர்வ சிருஷ்டிகர், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். அந்த சிங்காசனத்திலிருந்து கர்த்தர் உங்களை பார்த்து இந்த மாதத்தில் சொல்லுகிறார், அவர் சகலத்தையும் புதிதாக்குகிற கர்த்தர் நான் என்று. ஹாலலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய தேவாதி தேவன் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அவர் புதிதாக்குகிற கர்த்தர். ஹாலலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையை ஒரு புதிய சிருஷ்டியாய், ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை புதிய சிருஷ்டியாய் மாற்றுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹாலலூயா. நம்முடைய வாழ்க்கையில் மிக 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 முக்கியமானது நம்முடைய பழைய காரியங்கள், நம்முடைய பழைய சுபாவங்கள், நம்முடைய பழைய கேரக்டர்ஸ், நம்முடைய பழைய மனுஷன் அழிக்கப்பட்டு ஒரு புதிய மனுஷனை சிருஷ்டிக்கிறது அவருக்கு லேசான காரியம். அப்படி நம் ஒவ்வொருவரையும் அவர் சிருஷ்டிக்கிறாராம், புதிய சிருஷ்டியாய் உருவாக்குகிற தேவன் என்று முதலாவது நாம் பார்க்கிறோம். ஹலலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, 2 கொரிந்தியர் 5:17 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் சகலமும் புதிதாய் மாறுகிறது, அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அருமையான தேவனுடைய ஜனமே, முதலாவது தேவன் நம்மை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது அவர் புது சிருஷ்டியாய் மாற்றும் பொழுது சகலமும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய உள்ளான மனுஷன் என்ன செய்யப்படுகிறான், புதிதாக்கப்படுகிறான். ஹலலூயா. 2 கொரிந்தியர் ஹலலூயா 5:17 வசனத்தில் நாம் அதை பார்த்தோம். ஹலலூயா. அதே போல ஹலலூயா, நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஹலலூயா. நம்முடைய பழைய மனுஷனை அழித்து நம்முடைய உள்ளான மனுஷன், ஹலலூயா, ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்கிறார், புதிதாக்கி கொண்டே இருக்கிறார். ஹலலூயா, ஹலலூயா. அது மட்டும் இல்லைங்க, எசேக்கியேல் 36:26 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவர் புதிய இருதயத்தை தருகிறார். ஹலலூயா. நமக்கு ஒரு புதிய இருதயத்தை அவர் தருகிறார். அது மட்டுமல்லங்க, நம்முடைய ஆவியில புதிதான ஆவியை கட்டளையிடுகிற தேவன். ஹலலூயா. நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போயிருப்போம் பாருங்க. நம்முடைய ஆவி உள்ளான மனுஷன் சோர்ந்து போயிருக்கும். அப்பொழுது நம்ம என்ன செய்வோம், அப்படியே களைத்து போயிருவோம். நம்முடைய வாழ்க்கையில சரியான ஒரு ஜெப ஜீவிதம் இருக்காது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாமே ஒரு வீழ்ச்சி போல, நம்முடைய புறம்பான மனுஷன் அப்படிதான் சோர்ந்து போய் நம்ம என்ன செய்வோம்னா, அப்படியே நம்ம களைத்து போயிருவோம். ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், உங்கள் மேலே நான் என்ன செய்வேன், உங்களை சுத்திகரித்து உங்களுக்கு நவமான இருதயத்தை தந்து, புதிய இருதயத்தை தந்து, புதிய ஹாலலூயா ஆவியை கட்டளையிட்டு. ஹாலலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் புதிய ஆவி அவர் கட்டளையிட்டு மீண்டும் நம்மை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ள தேவன், சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். ஹாலலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, அது மட்டுமல்லங்க, இதற்கு எடுத்துக்காட்டா நம்ம எலியாவை பார்க்கிறோம். ஹாலலூயா. அவன் பாருங்க, அவனுடைய ஆவியில ஹாலலூயா முறிவு, அவனுடைய ஆவியில தோய்வு, சோர்வு. ஹாலலூயா. கர்த்தர் மீண்டும் அவனை பலப்படுத்தி, ஹாலலூயா, கர்த்தர் கொடுத்த புது பலத்துல 40 நாள் ஓரை பர்வதம் மட்டும் நடந்து சென்று அவன் செய்ய வேண்டிய காரிய ஊழியத்தை செய்து முடித்தான். தேவனுடைய பலம் அவன் மேல் இறங்கினது. ஹாலலூயா. அவர் புதிய ஒரு பலனை கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். பாருங்க, நம்முடைய உள்ள நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சரி,
நம்முடைய ஆத்மாவிலையும் சரி, நம்முடைய சரீரத்திலையும் சரி, நாம் உடைந்து போயிருக்கிற நேரத்தில், நாம் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில், சில நேரங்களில் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் பழைய காரியங்கள், பழைய இன்சிடென்ட், ஆக்சிடென்ட்ஸ் ஏதாவது நடந்திருக்கும், அதை நினைத்து நினைத்து நம்ம வேதனைப்பட்டு கொண்டே இருப்போம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், அதை நினைத்து நீங்கள் வேதனைப்படக்கூடாது, அதை நினைக்கக்கூடாது. பழையவைகள் ஒழிந்து போயின, புதியவைகள் எல்லாம் புதிதாயின, சகலத்தையும் புதிதாய் சிருஷ்டிக்கிற கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஹலலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, அது மட்டும் இல்லைங்க, சரீரத்தில் உள்ள அவயமாக இருந்தாலும் ஹலலூயா, அது கெட்டு போயிருந்தால் கர்த்தர் புதிதாய் ஒன்றை உருவாக்க அவரால் முடியும். ஹலலூயா. இந்த நாளிலும் இந்த வார்த்தை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில் எது உடைய ஆசீர்வாதங்களை வரவிடாதபடி தடுக்கிறது, அதெல்லாவற்றையும் கர்த்தர் முறியடித்து உடைய வாழ்க்கை, உடைய எல்கையை, உடைய டோட்டல் வாழ்க்கையும் அவர் என்ன செய்ய போகிறார், புதிதாக்க போகிறார். உடைய உள்ளான மனுஷன், உடைய புறம்பான மனுஷன், உடைய ஆவி ஆத்மா சரீரம் இயேசுவின் நாமத்தில் புதிதாய் உருவாக்கப்படுகிறது. அவர் இல்லாதவைகளை ஒன்றிலிருந்து, இல்லாத ஒன்றிலிருந்து புதியதாய் உண்டை உருவாக்க அவரால் முடியும். அவர் யெகோவா ஓசேன்னு, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படி யாராவது உங்களுடைய வாழ்க்கையில பழைய காரியங்கள் வந்து உங்களை மேலே கொண்டு வர விடாதபடி, புதிய காரியங்களை நாம் செய்ய விடாதபடி, பார்க்க விடாதபடி, புதிய ஆசீர்வாதங்களை ஹல்லேலூயா பார்க்க முடியாதபடி காணப்படுகிற தடைகளை கர்த்தர் உடைத்து சகலத்தையும் அவர் புதிதாக்க போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய சரீரத்தில் புதிய அவயங்கள் உருவாக்கப்படுகிறது. உங்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகளில் புதிய காரியங்களை அவர் சிருஷ்டிக்க போகிறார், புதிய காரியங்களை செய்ய போகிறார். அது இப்பொழுதே தோன்ற போகிறது. பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒழித்து உங்களுக்கு புதிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். பழைய பாவ காரியங்களை எல்லாம் மாற்றி சுத்திகரித்து உங்களுக்கு புதிய இருதயத்தை, புதிய ஆவியை, புதிய சரீரத்தை ஹல்லேலூயா தந்து அவர் உங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய ஜனம், இந்த வார்த்தை நீங்க விசுவாசிங்க. இந்த அக்டோபர் மாதம் கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், இவைகளை எழுது, இவைகள் சத்தியமும் உண்மையுமான வசனங்கள் என்று யோவாண்டத்தில் சொல்லுகிறார். ஆமே. இந்த வார்த்தை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, இது கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கும் உங்களுக்காய் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை அவர் சிருஷ்டிக்க போகிறார். சகலத்தையும் அவர் புதிதாய் மாற்றப் போகிறார். கண்ணீர், கவலைகள், வாரங்கள், கஷ்டங்கள், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள தோய்வுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி புதியதாய் கர்த்தர் இந்த அக்டோபர் மாதத்தில் சிருஷ்டித்து உன்னை புதிய பாதையில் புதிய வாழ்க்கை தந்து அவர் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்துதிக்கிறேன். இந்த வேளையிலும் ஆண்டவரே, இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று வாக்கு பண்ணின வாக்குமாறாத தேவன், இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சகலத்தையும், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், அவருடைய பூலோக வாழ்க்கையில சகலத்தையும், ஆவி ஆத்மா சரீரத்தில் சகலத்தையும் புதிதாக்குறபடியால் நன்றி. கர்த்தர் எனக்கு புதிய காரியத்தை செய்தார் என்று ஆண்டவர் இந்த பிள்ளைகள் இந்த வார்த்தை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த சாட்சியுள்ள ஆண்டவரே கர்த்தாவே, வார்த்தைகளை நாங்கள் கேட்க கர்த்தர் கிருபை செய்யும். கர்த்தர் அப்படியே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.